ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். Q&A சீரீஸ் part-4. லாஸ்ட் வீடியோலேயே கேட்டிருந்த கொஸ்டின் தான் அது. அந்த ஓன் லைனை செட் பண்ண என்ன பண்ணுறது, எப்படி ப்ரீட் பண்ணணும், ஒரு லைனேஜை ரொம்ப நாளாக ஸ்டாண்டர்டாக வச்சுருக்க என்ன பண்ணணும் இப்படின்ற இந்த தான் கொஸ்டின். இதுக்குண்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஓன் லைனை செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வந்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு நல்ல குவாலிட்டியான சேவல், நல்ல பிராண்டடான சண்டையில் நல்ல குவாலிட்டியான சேவல், அது ஒரு லைனேஜில் ப்ளஸ் விடை அதே மாதிரி நல்ல குவாலிட்டியில். அதாவது நீங்கள் நல்ல லைனேஜ் நல்லா சேல் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே வந்து குவாலிட்டியாக, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓகேவா, அதுக்காக சொல்கிறது. நீங்கள் நார்மலாக ஆவரேஜாக பண்ணி மெல்ல மெல்ல டெவலப் ஆகவும் பண்ணிக்கலாம், பட் நான் சொல்கிறது என்ன, டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நல்ல லைனேஜில் ஒரு சேவல் வாங்கிக்கோங்க, அதே மாதிரி நல்ல லைனேஜில் ஒரு பெட்டை வாங்கிக்கோங்க. நல்ல லைனேஜில் முடிஞ்ச நீங்கள் வாங்குறது வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ மயில் சேவல்னால் மயில் செட்லேயே பொட்டை வாங்கிக்கிங்க, கோழி செட்டு சேவல்னால் கோழி செட்லேயே பொட்டை வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து லைனேஜை உடைக்கலாமே தவிர பச்சையை உடைச்சிடக்கூடாது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், எப்படின்னா வந்து இப்போ தலைவர் செட்டு தம்பி எண்ணெய் செட்டு இருக்குல்ல, இது ரெண்டுலேயும் தலைவர் செட்டில் சேவலும் தம்பி எண்ணெய் செட்டில் பொட்டையும் வாங்கி நீங்கள் உடைக்கலாம், அது வந்து லைனேஜை உடைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் தலைவர் செட்லேயும் மயில் செட்டு சேவலாக இருக்கணும், தம்பி நட்டு வாங்குறதும் மயில் செட்டு பொட்டையாக இருக்கணும், இந்த மாதிரி. ஓகேவா, அதாவது ரெண்டும் லைன், ஏதாவது பச்சி வந்து ஒரே பச்சியாக இருக்கணும், லைனேஜ் வேறு ஒரு லைனேஜ் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி ரெண்டையும் வாங்கிட்டு ப்ரீடிங் வந்து இப்போ எப்படி பண்ணுறீங்கன்னா வந்து இன்ப்ரீடிங் தான் மெயினாக வந்து நீங்கள் ஓன் லைனேஜ் செட் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்ப்ரீடிங் தான், 100% இன்ப்ரீடிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஓன் லைனேஜ் செட் பண்ண முடியும். இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ வாங்கிட்டு வரீங்களே ரெண்டு சேவல் விடை வெளியில் வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த சேவலும் அந்த விடைக்கும் ஃபஸ்ட் பேட்சில் பிறக்கிற குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர்ற விடையை இதே சேவலுக்கு போடுங்க, திரும்பியும் அந்த இதில் வர்ற விடையும் இதே சேவலுக்கு போடுங்க. இது மாதிரி மூணு டைம் இன்ப்ரீடிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மூணாவதுலேருந்து நாலாவது லைனேஜ் நாலாவது செட்டுக்கு சிக்ஸ் வருது பார்த்தீங்களா, இப்போ வாங்கிட்டு வர்ற கோழி அதுக்கு பிறந்த விடை அதுக்கு பிறந்த விடை அதுக்கு பிறந்த விடையில் வர்ற குஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து உங்களுடைய ஓன் லைனேஜை செட் ஆகும். ரெண்டு மிக்ஸ் ஆகி நாலாவது செட்டில் வர்ற குஞ்சு வந்து உங்களுடைய ஓன் லைனேஜ், அது வரைக்கும் அவங்களோட மிக்சிங்கில் தான் வந்துகிட்டு இருக்கோம். அதாவது எங்கே வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்களோட மிக்சிங்கில் தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நாலாவது பேட்சை வந்து நீங்கள் எடுக்கும்போது அதுதான் வந்து உங்களுடைய ஓன் லைனேஜ் ஆகும். இந்த நாலு விடைக்குமே வந்து தகப்பன் வந்து ஒரே ஆள், தகப்பனும் அதே ஆள் தான், அதே சேவலை தான் ப்ரீடிங்கும் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த சேவலுக்கு பிறந்த விடை நாலு போகத்து விடையை அதுக்கே போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணி அதுக்கடுத்து வர்ற சிக்ஸ் தான் வந்து உங்களுடைய ஓன் லைனேஜாக லைனேஜ் சிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி ஒரு லைனேஜை வந்து ரொம்ப நாளாக ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வேறு லைனேஜ் எதையும் கலக்காமல் வச்சுருங்க, அவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு லைனேஜ் நீங்கள் உங்கள் சொந்த லைனேஜ் ஒரு லைனேஜ் வச்சுருக்கீங்களா, அதே மட்டும் வச்சுருங்க. அது கூட இன்னொரு லைனேஜ் நான் இன்னொரு சேவல் விடை கொண்டு வந்து அதே பக்கத்தில் இன்னொரு கேஜ் ஒருங்கி போட்டு தனியாக அதை ப்ரீட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு அது சாத்தியம் இல்லை. நீங்கள் தனித்தனியாக ப்ரீட் பண்ணலாம், பட் எப்போ இருந்தாலும் இந்த இதுவும் அங்கே மிக்ஸ் ஆயிரும், உங்களுக்கு அது வந்து உங்கள் லைனேஜ் வந்து ஸ்பாயிலாயிரும். ஸோ ஒரு லைனேஜை ரொம்ப நாளாக வச்சுருக்கணும், லாங் டேர்முக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரே லைனேஜை மட்டும் வச்சு ப்ரீட் பண்ணுங்கள், அதெல்லாம் சிக்ஸ் எடுங்க, அதையே அதில் இன்ப்ரீடிங்கே பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்கள் வந்து வெளியிலேருந்து தனியாக வேறு சேவல் மாற்றணும் பெட்டையை மாற்றணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நான் இந்த 10 வருஷமாக ஒரே இது தான், 2016-17 ஆரம்பிச்சது, இன்றைக்கி 7-8 வருஷமாக ஒரே சேவல், இது வரைக்கும் அந்த ஒரு சேவல் தான் ப்ரீடிங்கில் இருந்துச்சு, இப்போ தான் சேவலை மாற்றிருக்கேன். அதை இப்போ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பெட்டை அதுக்கு பிறந்த கொஞ்சம் அதுக்கு பிறந்து இந்த 8 வருஷமாக அதுக்கு அங்கே இருக்கிற விடைகள் எல்லாத்துக்குமே அந்த ஒரே சேவல் மட்டும்தான் அணைஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய லைனேஜ் ப்யூராக தான் இருக்குது, இன்றைக்கி இருக்கிறது என்னோடய ஓன் லைனேஜ், தலைவர் செட்டு அப்படின்றத விட்டுட்டு இப்போ இருக்கிறது என்னோட, நான் இப்போ சொல்லலாம் என்னோடய ஓன் லைனேஜ் சொல்லலாம், பட் நான் அவரோட பேருக்காக நான் தலைவர் செட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன் இது வரைக்கும், பட் இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஓன் லைனேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 4 பேட்ச் அதுக்குள்ளேயே இன்ப்ரீடிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட லைனேஜ் வந்து ஓன் லைனேஜை செட் பண்ண முடியும். வேறு லைனேஜ் எதையும் கலக்காமல் வச்சுருங்க, ப்ரீடிங் சேவல் மாற்றாமல் வச்சுருந்தீங்கனாலே உங்களுடைய லைனேஜை வந்து ரொம்ப நாள் லாங் டேர்முக்கு வச்சுருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஓகேவா, அடுத்து உங்கள்கிட்ட என்ன ரேட்டிலேருந்து பட்டா இருக்குது ப்ரோ, இதை தான் நான் எல்லா மேக்ஸிமம் கமெண்ட்ஸ்லேயே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், ரேட் சொல்லியிருப்பேன், வீடியோலையும் ரேட் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திரும்பியும் உங்களுக்காக சொல்கிறேன், நம்மள்கிட்ட வந்து 3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது சேவல். பட்டா வந்து 3 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்குது நண்பா, நம்மள்கிட்ட அதுக்கு மேலே இல்லை. ஓகேங்களா, விடை அதே மாதிரி தான், விடையும் 3 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது, 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா விடை வந்து அதிகபட்சம் 5 ரூபா வரைக்கும் விடை என்கிட்ட இருக்குது, சேவல் வந்து 3 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா,
சேவல் கட்டுத்தறையில் வாங்கிறது பெஸ்ட்டா இல்லை சந்தையில் வாங்கிறது பெஸ்ட்டா? இது உண்மையிலே நல்ல க்வெஸ்சன் பாரு. ஏன்னா வந்து சேவல் இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கட்டுத்தறையில் வாங்கிறத விட சந்தையில் வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சந்தைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சந்தைக்கு போய் வாங்கலாம், வாங்குறத பற்றி நான் தப்புன்னு சொல்ல வரல, உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் வாங்கலாம். ஏன்னா அங்கே வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்குனால அந்தளவுக்கு ஆபத்தும் கண்டிப்பாக இருக்குது அதில். ஏன்னா மேக்ஸிமம் சீக்கு கோழி நிறையா வந்து சந்தையில் கொண்டு வந்து போடுவாங்க. நீங்கள் வாங்குற சேவலுக்கு சீக்கு இருக்காது, அங்கே வர்ற வேறு கோழிகளுக்கு சீக்கு இருக்கும். அந்த கோழிலும் சீக்கு இது கட்டா அங்கே அந்த இடத்துல சந்தைக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகும்போது இதுக்கும் சீக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு இங்கே வந்து உடனே தெரியாது, வந்து ஒரு வாரம் ஆகிற கண்டிஷனில் போடணுன்னா புறங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே வந்து சந்தையில் சேவல் வாங்கினாலும் டைரெக்டாக அவங்க வந்து கட்டுத்துறைக்கு கொண்டு வராதிங்க. வெளியில் ஒரு வாரம் பத்து நாள் தனியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுத்துறையில் வாங்குறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வரும். நீங்கள் வந்து சந்தையில் வாங்குறத விட கட்டுத்துறையில் வாங்கினீங்கன்னா ரேட்டு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ரேட் அதிகமாக வந்தாலும் அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும், எந்த பின்விளைவுகளும் இருக்காது. நீங்கள் ஒரு சேவல் 1500 ரூபாய் கிடைக்குது, 2000 ரூபாய் கிடைக்குதுன்னு போய் சந்தையில் வாங்கிட்டு வந்து உங்கள் பண்ணையில் விட்டிங்கன்னா டோட்டல் பண்ணையுமே காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தையில் வாங்குறத தவிர்த்துருங்க, கட்டுத்துறையில் பார்த்து வாங்கிக்கலாம். ஒன்றுக்காக கொஞ்சம் ரேட்டு முன்ன பண்ண வரும், 2000 ரூபாய்க்கு வாங்குற சேவை கட்டுத்தறையில் ஒரு 3 ரூபா 4 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். வந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உங்கள் பண்ணைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் சந்தையில் வாங்குறதுக்கு கேரண்டி கிடையாது, எல்லாமே நல்ல கோழி தான் வரும், சீக்கு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் கிடையாது. அப்படி நீங்கள் சந்தையில் தான் வாங்கினா எனக்கு ரேட்டு கம்மியாக தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சந்தையில் வாங்க தப்பு இல்லை. வாங்கினோடனே டைரெக்டாக உங்கள் பண்ணைக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஒரு 10 நாள் தனியாக வெளியில் வேற எங்கேயாச்சும் விட்டு வச்சுருந்துட்டு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் உங்கள் பண்ணைக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? நான் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் சந்தையை தவிர்த்துட்டு கட்டுத்துறைகளில் கோழிகள் வாங்க. சேவல் வாங்கி சேல் பண்ணுறது நல்லதா இல்லை வளர்த்தி சேல் பண்ணுறது எது லாபம், வாங்கி சேல் பண்ணுறது லாபமா வளர்த்தி சேல் பண்ணுறது லாபமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இதுவும் வந்து நல்ல க்வெஸ்சன் தான். ரெண்டுமே வந்து கரெக்டாக பண்ணினீங்கன்னா ரெண்டுமே ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். வாங்கி விற்கிறதும் ப்ராஃபிட் தான், வளர்த்தி விற்கிறதும் ப்ராஃபிட் தான். என்ன வாங்கி விற்கிறதுல பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது, பார்க்கலாம், பெருசாக பார்க்கலாம்னு எப்போ பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் ஆகிருக்கணும், உங்கள் பேர் வந்து ஒரு பிராண்டாக இருந்துச்சுன்னா பெரிய லாபம் பார்க்கலாம். வாங்கி விற்கிறதுலையுமே வந்து நீங்கள் பெருசாக பார்க்கலாம். இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சவரே வாங்கி விற்றுட்டு தான் இருக்காங்க. வாங்குறாங்கன்னா எவ்வளோக்கு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு கோழி எடுக்கிறாங்க, அவங்க அப்படியே எடுத்து 10000 ரூபா 12000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விற்கிறாங்கன்னா அது பிராண்டு, அவங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இதே ஃபீல்டில் இருக்கிறாங்க, அவங்கள நம்பி அதனால அவங்கள நம்பி வாங்குறாங்க. இதே நம்ம புதுசாக போய் நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு கோழிக்கு 200 ரூபா 300 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும், அதுக்கு மேலாம் கிடைக்காது. அந்த 200 ரூபா 300 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நாள் குழப்பம் எடுத்துட்டு அலையணும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி விற்கிறத விட நல்ல விஷயம் வளர்த்தி விற்கிறது. ஏன்னா வாங்கி விற்கிறதுல நிறைய மைனஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்கும்போது அந்த இடத்துல சண்டை செய்யும், கொண்டுட்டு போகிற இடத்துல சண்டை செய்யாது, சண்டை செய்யுமா செய்யாதாங்கிற கேரண்டி கிடையாது. இங்கே நீங்கள் வாங்குறத சண்டை போட்டுக்கலாம், போகிற இடத்துல ஓடி போகலாம், இந்த மாதிரி நிறையா வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்குறதுல உங்களால் வந்து விற்கிற இடத்துல கேரண்டியாக சொல்லி விற்க முடியாது, இந்த கோழி இப்படி சண்டை செய்யும் அப்படின்னு சொல்லி விற்க முடியாது. சப்போஸ் அவன் வாங்கிட்டு போய்ட்டு நாளைக்கே சொல்லலாம் அந்த கோழி ஓடி போச்சு, இல்லை சண்டை செய்யலை, சண்டை கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சொன்னால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பேச முடியாது. இதே நீங்கள் வளர்த்தின கோழி, உங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்ந்த கோழியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பல தடவை சண்டை வச்சு பார்த்துருப்பீங்க, அது எப்படி சண்டை செய்யும்னு உங்களுக்கு தெரியும். அதை இந்த மாதிரி ஓடிருச்சு இல்லை சண்டை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவன்கிட்ட கேட்கலாம், இது நான் இத்தனை நாளாக வளர்த்துருக்கேன் எனக்கு தெரியாத என் கோழி அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வாங்கி விற்கிற கோழி அந்த மாதிரி கேட்க முடியாது. ஏன்னா சில பேர் நிறைய அதில் ஏமாத்திரவங்க நிறையா இருக்காங்க. நீங்கள் வாங்கி விற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு ஏமாத்திரம் நிறையா இருக்கிறாங்க. இப்போ 10 கோழி வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 கோழி சண்டை செய்யலன்னு சொல்லுவாங்க, அடுத்த டைம் ரேட்டாக குறைக்கிறக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து உங்களால் கேரண்டியாக வந்து சண்டை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு உறுதியை சொல்ல முடியாது வாங்கி வைக்கிற கோழி. ஏன்னா அங்கே எப்படி இருக்குது என்ன உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வைக்கிறத குறைச்சிக்கோங்க, சுத்தமாக தவிர்க்க முடியாட்டியும் குறைச்சிக்கோங்க, வளர்த்துங்க, வளர்த்தி வியாபாரம் பண்ணுங்க. ஓகேவா? லைனே செட் பண்ணுறதுக்கு நல்ல சேவல் வேணுமா நல்ல விடை வேணுமா? ரெண்டுமே நல்லதாக தான் நம்ப வேணும். சேவலும் நல்ல சேவல் தான் வேணும், விடையும் நல்ல சேவல் தான் வேணும், நல்ல விடை தான் வேணும். ரெண்டுமே நல்ல லைனேஜில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைனேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்று நல்லது ஒன்று கம்மியாக போட்டிங்கன்னா செட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டையும் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் குயிக்காக கிடைக்கும், சீக்கிரமாக இன்கம் பார்க்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பில் சண்டை சேவல் வளர்ப்பு உங்களுக்கு டவுட்ஸு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான அதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா?